அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் திருநெல்வேலி சைடில் வளகாப்புக்கு செய்யக்கூடிய சினை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்களுக்கு இன்றைக்கி நூறு சினை இட்லி செய்கிறதுக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு இப்போ நாம் பூரணம் பண்ணிக்கலாம் நான் நூறு இட்லிக்கான பூரணம் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு இதை கூட்டி குறைச்சி செஞ்சுக்கோங்க ஒரு கிலோ வெல்லம் துருவி வச்சுக்கணும் ஒரு பெரிய தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி ஏலக்காய் ரெண்டு துண்டு சுக்க பொடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ கடலப்பருப்பை நல்லா ஊற வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாம் வேக வச்ச கடலப்பருப்பை நல்லா மசிச்சுக்கணும் இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி பெரிய கடாய் வச்சிருக்கேன் இதில் துருவுன தேங்காய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வத வறுத்து விட்டுக்கலாம் தேங்காயை நல்லா வதக்கிட்டு துருவுன வெள்ளத்தை சேர்த்துடலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் வெள்ளம் எல்லாம் நல்லா உருகி தேங்காயோடு கலந்துடும் இப்போ நாம் மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு சேர்த்ததும் நல்லா கட்டி ஆகிடும் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்க சுக்கும் ஏலக்காயும் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடலைப்பருப்பெல்லாம் நல்லா உடைச்சி விட்டு நல்லா கலந்துக்கங்க நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம் ஆறுன பூரணத்தை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு நல்லா திக்கான இட்லி மாவு எடுத்துக்கணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டில் துணி விரிச்சிருக்கேன் இதில் அரைப்பங்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இட்லி குழிகளில் அரைப்பங்கு இட்லி மாவு சேர்த்து அப்புறம் நாம் பூரணம் வைக்க போகிறோம் நாம் உருண்டு பிடிச்சி வச்சுருக்கிற பூரணத்தை இந்த மாதிரி நடுவில் செட் பண்ணிடலாம் இதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி மேலே இட்லி மாவு ஊற்றணும் இந்த மாதிரி எல்லா மாவையும் பூரணம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இந்த சென இட்லி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பூரண கொலக்கட்டை மாதிரி இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லா இட்லி தட்டுலேயும் ஸ்டஃபிங் வச்சு இட்லி ஊற்றியாச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இது பாரம்பரியமாக வளகாப்பப்போ செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோதான் நம்மளோட சென இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் கட் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே நல்ல பூரணத்தோடு சாஃப்டான சென்னை இட்லி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க